வணக்கம் மக்களே, இன்றைக்கி நான் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சவுத் அண்ட் ஆன் சீ அப்படிங்கிற ஒரு பீச்சுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ லண்டன்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பீச் தான் இது. வெறும் 40 நிமிஷத்தில் நீங்கள் வந்துடலாம். பார்க்கிங்லேருந்து எவ்ரி ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. பார்க்கிங்லேருந்து சவுத் அண்டுக்கு ட்ரெயின் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 1 வீக்கு 11.5 pounds சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே நீங்கள் ரிட்டர்ன் சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா 12.7 pounds தான் சார்ஜ் ஆகுது. ஸோ ட்ராவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பாக இருக்குங்க. ஸ்டேஷன்லேருந்து பீச்சுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க இருக்குது. எம்என்எஸ், ப்ரைமார்க், ஹெச்என்எம்னு ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது. அண்ட் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி, மெக்டின்னு எல்லாமே இங்கே இருக்குங்க. வீக்கெண்டில் போர் அடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். வெறும் 40 நிமிஷம் தான், ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடலாம். அட் த சேம் டைம் இங்கே என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளேஸஸ் இருக்குது. பின்னாடி பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஒரு தீம் பார்க் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வீக்கெண்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு ரொம்ப ரொம்ப அருமையான பிளேஸுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மருங்கிறதுனால இங்கே கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது. பெரியவங்களுக்கு நிறைய கேம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக குழந்தைகளோட பெரியவங்க தான் நிறைய என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நீங்களே பார்க்குறீங்க. ஸோ அதில் ஏதோ ஒன்று ரெண்டு தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். வாங்க. ஆக்சுவலாக டே பாஸ் பார்த்தீங்கன்னா 25 pounds சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ரைட்ஸ் வேணால் ரைட் பண்ணிக்கலாம். பட் ஒவ்வொரு ரைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 250 pounds செலவாகுது. ஸோ நான் ஒரு ரெண்டு ரைட் பண்ணலான்னு சொல்லிட்டு 5 pounds டிக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க, ஏதோ ரெண்டு மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இதில் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். வாங்க போய் எப்படி இருக்கு பார்க்கலாம். சரி, முக்கியமான வேலை பார்த்தீங்கன்னா கேமரா கீழே போட பார்த்துக்கிறதா போட மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பொதுவாக நான் கருதி இந்த வீடியோட ஒரிஜினல் ஆடியோ கட் பண்ணுறேங்க. செம்ம ஃபன்னாக இருந்ததுங்க. நான் ஸ்கைடைவிங் பண்ண கூட இவ்வளோ பயந்ததில்லை, பட் இது ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்தது. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுருக்கிற தீம் பார்க் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் சொல்லிட்டு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. இங்கே வரவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாமல் போக மாட்டாங்க, ஏன்னா இந்த இடத்துல அதுதான் ஃபேமஸ்.
பொதுவாக நம்ம எந்த ஒரு ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் கூடிய பிரபலமான உணவு சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த ஊரில் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் தாங்க ரொம்ப பிரபலமானது. இந்த ஊர்லன்னு மட்டும் இல்லைங்க, பொதுவாக யூகேக்குள்ள எந்த பீச்சுக்கு போனாலும் நீங்கள் இந்த மாதிரி ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் தான் அதிகமாக பார்க்க முடியும். உண்மையை சொல்லணும்னா யூகேக்குள்ள இது வரைக்கும் நான் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ட்ரை பண்ணதே கிடையாதுங்க, இன்னைக்கு தான் முதல் டைம் ட்ரை பண்ண போகிறேன். சாப்பிட்டு முடிச்ச கையோட நம்ம லிட்டில் வேகாஸ்க்குள்ள போந்துட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கெசினோ மாதிரி தான், பெரியவங்க மட்டும் தான் அலோட் பண்ணுவாங்க. பட் இதுக்குள்ளேயே குழந்தைகளுக்கும் நிறைய கேம்ஸ் இருக்கு. பட் அதுவும் பார்த்தீங்கன்னா கேம்பிளிங் மாதிரி தான், நீங்கள் காசு போட்டு உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் வின் பண்ணலாம். பொதுவாக எனக்கு இந்த மாதிரி விளையாட்டு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க, அது மட்டும் இல்லாமல் லக்குங்கிறது நமக்கு சுத்தமாக கிடையாது. ஸோ அதனால் இதை நான் ட்ரை பண்ணலைங்க. இந்த வீடியோட இறுதி பக்கத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா எப்பவும் போல லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.